மனிதன் சமூக வளர்ச்சியினுடைய அந்த சமூக வரலாற்று பொருள் முதல்வாதம் என்று பார்க்கிற போது இன்னைக்கு முதலாளித்துவ சமூகம் வந்திருக்கு. நீங்க இன்னைக்கு இல்லாட்டினாலும் கடந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதலாளித்துவ சமூகம் திரும்ப திரும்ப நெருக்கடிக்கு ஆள்பட்டுக்கிட்டே இருக்கு. முதலாளித்துவ சமூகம் திரும்ப திரும்ப நெருக்கடிக்கு ஆள்படுது. நான் அந்த விவரங்களுக்குள்ள போக விரும்புறது காரணம் என்னன்னா, நீங்க இந்த முதலாளித்துவ சமூகம் உழைப்பாளி மக்களே சுரண்ட சுரண்ட எப்போ ஒரு நாட்டில் வந்து நல்ல வளம் பெருகும், அந்த நாட்டு மக்கள் கையில் வாங்கும் சக்தி அதிகரிக்கிற போதுதான், அந்த மக்கள் கையில் இருக்கிற வருமானம் அதிகரிக்கிற போதுதான் அந்த நாட்டுடைய வளம் பெருகும். அதிகமாக வாங்கும் சக்தி அதிகரிக்கிற போது தான் பொருட்களை வாங்குவாங்க, சந்தையில் கிராக்கி இருக்கும், பொருளை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கும், அதிகமான தொழிற்சாலைகள் வர வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் இந்த முதலாளித்துவ சமூகத்தில் மக்களை சுரண்டி அவங்களுடைய வாங்கும் சக்தியெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டது. இப்போ இவங்களுடைய வளம் எங்கே இருக்கு? அவங்க மக்களை சுரண்டுவது தான். அப்போ மார்க்சனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்னென்னா வரலாற்றில் எங்கள்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது வரலாற்று பொருள் முதல்வாதத்தையும் இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற உபரி மதிப்பு என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியது தான் கார்ல் மார்க்சனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்று எங்கள்ஸ் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார். ஏன்னா பல பேர் என்னன்னா லாபம்னா என்ன அப்படின்னா, 10 ரூபாய்க்கு விற்றா 15 ரூபா, 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றா லாபம், 12 ரூபாய்க்கு விற்றா கூட லாபம், அப்படிதான் லாபம் என்பது உலகத்தில் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனால் மார்க்ஸ் தான் இருக்கிற பொருளாதார அறிஞர்களே, அது ரெக்கார்டாவாக இருக்கலாம் அல்லது வேறு பல பொருளாதார அறிஞர்கள் மேதைகளாக இருக்கலாம், எல்லாருக்கும் மார்க்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் பொருளை உற்பத்தி செய்து அது பரிவர்த்தனை செய்கிற போது தான் லாபம் கிடைக்கிறது என்று சொன்னாங்க. மார்க்ஸ் மட்டும்தான் சொன்னாரு, இல்லை பொருளை உற்பத்தி செய்கிற இடத்திலேயே முதலாளிக்கு லாபம் கிடைத்து விடுகிறது. பொருளை உற்பத்தி செய்கிற இடத்துல எப்படியா லாபம் கிடைக்கும்? அது விற்பனை மார்க்கெட்டுக்கு போனதும் லாபம் கிடைக்கும், பொருளை உற்பத்தி செய்கிற இடத்துல எப்படி லாபம் கிடைக்கும் என்பதை கண்டுபிடிச்சு அழகா வளர்க்கிறது தான் காரணம். அதுதான் உபரி மதிப்பு பிளஸ் வேல்யூன்னு சொன்னேன். அதாவது நீங்க எல்லா பொருளையும் வாங்குறீங்க சந்தையில், எல்லா பொருளையும் பணம் கொடுத்து வாங்குறீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறீங்க, மெஷினரிக்கு சம்பளம் கொடுத்து வாங்குறீங்க, ரா மெட்டீரியலுக்கு பணம் கொடுத்து வாங்குறீங்க, கட்டுமானத்துக்கு பணம் கொடுத்து செய்யறீங்க, எல்லாம் சேர்ந்து பொருளை உற்பத்தி செய்கிற போது அந்த உற்பத்தி அதுலேருந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி வருது. அப்போ மொத்தத்தில் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உற்பத்தி ஆகுது. அப்ப 10,000 ரூபாய் போட்டு உற்பத்தி பண்ணா 10,000 ரூபாய்க்கு தானே வந்திருக்கணும். இந்த 15,000 ரூபாய் கூட எங்க வருது? அதைத்தான் மார்க்ஸ் சொன்னாரு, இது உழைப்பாளி வர்க்கத்துக்கு அவருடைய உண்மையான மதிப்புக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கல, அவர்களிடமிருந்து உபரியாக சுரண்டி இருக்கக்கூடிய கொடுபடாத அந்த ஊதியம் தான் உங்களுக்கு லாபமாக வருது. ஆகவே இந்த லாபத்தை வைத்துத்தான் இன்னைக்கு முதலாளித்துவம் இந்த அளவுக்கு வளமாக வளர்கிற பெருகிற அந்த காரியத்தை செய்கிறது என்பதெல்லாம் மார்க்ஸ் அப்போது சொல். ஆகவே இந்த விஞ்ஞான ரீதியான சோசியலிசம் என்று வருகிற போது இந்த சமூக அமைப்பினுடைய இந்த சுரண்டல் அமைப்பு, இது சரி இந்த சுரண்டல் அமைப்பு என்பது இந்த சுரண்டல் அமைப்பு தானாகவே அதுக்குள்ளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற முரண்பாடின் காரணமாக அது அழிந்து தீர வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும். என்ன இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வளர்ச்சியை பற்றி நிறைய பேசிய போல நான் போக விரும்பலை. ஆரம்ப காலத்தில் ஒரு மாதிரி உற்பத்தி இருந்தது, இன்றைக்கி முழுக்க முழுக்க சமூகமயமான உற்பத்தி. அதாவது ஒரு 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 கார் தொழிற்சாலைக்குள்ளே நீங்கள் போனால் அதுக்கு முன்னாடி உற்பத்தியை தனிநபர் சார்ந்தது. இப்போ இந்த டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளை செய்கிறதுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா இந்த டேபிள் என்னால் தான் செஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதில் இருக்க இந்த மேலே பெயிண்ட் அடிக்க ஒருத்தர் அடிப்பார், இந்த ஃப்ரேம் பண்ணுறது ஒருத்தர் பண்ணுவார், கால் செய்கிற ஒருத்தர் செய்வார், சைடை மூட ஒருத்தர் இப்படி தான் நீங்கள் ஒரு ஒட்டுமொத்தமான சமூகமயமாகி போயிடுச்சு உற்பத்தி. அப்போ உற்பத்தி என்பது ஒட்டுமொத்தமான சமூகமயம் ஆகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் உற்பத்தியினுடைய பலன்கள் யாருக்கு கிடைக்குது? அது உற்பத்தியினுடைய பலன்கள், அந்த உற்பத்தி சாதனங்கள் யாருக்கு சொந்தமாக இருக்கோ அவனுக்கு மட்டும் கிடைக்கும். எனவே உற்பத்தி சமூகமயமாகி உற்பத்தி பொருட்கள் வந்து தனிநபருக்கு சாதகம் தனிநபர் கையில் இருக்கிற போது அங்க ஒரு பெரிய முரண்பாடு, இந்த உற்பத்திக்கும் உற்பத்தி சாதனங்களுக்கும் இருக்கிற அந்த முரண்பாடு என்பது வருகிறது.
இந்த முரண்பாடு தான் படிப்படியாக வளர்ந்து உற்பத்தி சமூகமயமாகிற போது அந்த உற்பத்தி பொருளும் சமூகமயமாச்சுன்னா அது சமமாயிரும். ஆனால் இதனால ஏற்படும் உற்பத்தி சமூகமயம் ஆகாத சூழ்நிலையில ஏற்படுகிற இந்த முரண்பாடு அந்த சுரண்டல் சமூகத்துக்கு அடிப்படையா இருக்கிறது. ஆகவே இது நிச்சயமாக இன்னைக்கு இல்லாவிட்டால், ஆகவே விஞ்ஞான சோசியலிசம் என்பது எதுன்னா உற்பத்தி சாதனங்களை சமூகமயப்படுத்துவதும் அதற்கு ஏற்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் தான் இந்த விஞ்ஞான சோசியலிசத்தினுடைய அடிப்படை என்பதைத்தான் தோழர் எங்கெல்ஸ் வந்து விளக்குகிற அந்த நூலில் நிறைய நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், நிறைய விளக்கங்கள் அவர் வந்து கொடுக்குறாரு. சயின்டிஃபிக், அதையே சயின்டிஃபிக்னு சொல்கிறோம்னா சோசியலிசம் மட்டும் சொல்லலாம் சார், அது வந்து ஒரு சமூக விஞ்ஞானம். இதில் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பாத்திரம் இருக்கு, இதில் தொழிலாளி வர்க்கத்துக்கு என்ன பாத்திரம் இருக்குங்கிறது வேற. ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் நாளைக்கு பெரிய அளவுக்கு நாட்டில் இந்தியாவில் இந்தியாவில் எல்லா மாநிலையும் கம்யூனிஸ்டம் வளர்ந்துட்டா கூட உடனடியாக சோசியல் சமூகம் வந்துடுமா? எனவே அதுக்கான அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவையும் அவசியம் கூட இருக்கலாம். அது ரொம்ப விளக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஆகவே ஒரு முதலாளித்துவ சமூகம் என்பது வளர்ச்சி அடைய அடைய அது தனக்குள்ளேயே நெருக்கடியை உற்பத்தி செய்து கொடுக்கிறது, தனக்குள்ளேயே வெடித்து கிளம்புகிற நெருக்கடி உருவாகுடைய விளைவு அது தானாகவே வெடித்து சிதற வேண்டிய அப்படிப்பட்ட நிலைமை. எனவே உழைப்பாளி மக்களாக இருக்கிற தொழிலாளி வர்க்கம் நெருக்கடி தாங்க முடியாமல் ஒரு காலத்தில் தாங்களே கிளர்ந்து எழுகிற அப்படிப்பட்ட சூழல் என்பது, அதில் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், அல்லது இவங்க உருவாக்கியிருக்கிற பல்வேறு சிந்தனை போக்குகள் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்த நோக்கம் என்னென்னா, அந்த தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஒருங்கிணைந்த வர்க்கமாக திரட்டுவதற்கு எவ்வளவு இடையூறுகள் செய்ய முடியும், எவ்வளவு அவனுடைய சிந்தனையை மடைமாற்ற முடியுமோ, எவ்வளவு அதை வந்து பிளவுபடுத்த முடியுமோ, அதுக்கான பல்வேறு விதமான அந்த சமூக கட்டமைப்பு, அதாவது சமூகத்தினுடைய உற்பத்தி பரிவர்த்தனை என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு. ஆனால் அந்த சமூகத்தினுடைய மேற்கட்டுமானமாக இருக்கிற அது சாதி, மதம், சிந்தனை, அரசியல், சட்டம் பொண்ணு இருக்கிற இவைகளையெல்லாம் வைத்து கொண்டு இந்த அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்கிற ஒரு ஏற்பாடை அவங்க செய்து கொண்டிருக்கிற இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். எனவே இதெல்லாம் இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டில் அது ஒரு கடினமானதும் கூட, உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத இப்படியான நிறைய சிக்கல்கள் நிரம்பி இருக்கிற ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருக்கு. ஆனாலும் கூட இவைகளையெல்லாம் தாண்டி இந்த மக்கள் ஒன்றுபட முடியுமா, உழைப்பாளி வர்க்கம் ஒன்றுபட முடியுமானா? நிச்சயமாக ஒன்றுபட முடியும். இந்த முதலாளித்துவ சமூகம் நெருக்கடி அதிகரிக்க அதிகரிக்க மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிற போது அப்போ சாதியோ மதமோ தங்களை காப்பாற்றுகிற நம்பிக்கை என்பது முழுவதும் தளர்ந்திருக்கிற அந்த பின்னணியில் இந்த உழைப்பாளி வர்க்கம் கொண்டு திரளுகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்படும். இப்போ நம்ம டெல்லியில் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன உதாரணம், அவங்களும் இந்திய சமூகத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படியே முழுசாக இதாகிட்டாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற அந்த பின்னணியில் லேட்டஸ்டாக பார்த்தா விவசாயிகள் திரண்டு 380 நாட்களுக்கு போராடுகிற ஒரு சூழலை உருவாக்க முடியுதே? அப்ப அப்படியான ஒரு தேவை ஏற்படுகிற போது, சூழல் வருகிற போது அப்படிப்பட்ட நிலைமை என்பது அடிப்படையில் மாற்றம் என்பது ஏற்படும். எனவே இந்த கற்பனாவாதம் சோசியலிச விஞ்ஞான சோசியலிசம் என்கிற இந்த புத்தகம் என்பது ஏதோ அன்றைய காலத்துக்கு எழுதப்பட்டது என்பது மட்டுமல்ல, அது இன்றைய காலத்துக்கும் கூட சோசியலிசத்தை சமூகத்தை இன்றைக்கு தவறாக அல்லது வந்து சமூக இந்த சோசியலிச சித்தாந்தத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் குரூப்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. எல்லாருமே லெஃப்டிசம் தான், லெஃப்ட் தான் சொல்கிறாங்க, இடதுசார் தான் சொல்கிறாங்க, எல்லாருமே மார்க்சியம் தான் பேசுகிறாங்க, எல்லாருமே கம்யூனிஸ்ட் தான் பேசுகிறாங்க, நாங்கள் தான் உங்களை விட தீவிரமாக கம்யூனிஸ்ட்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சோசியல் இந்த அடிப்படையில் அவங்க இந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சோசியலிச சமூகம் அமைப்பதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிற சமூக மாற்றத்தை, இந்தியாவில் முதலாளித்துவ ஒழிப்பை,
மூலதன பறிப்பை அல்லது லாபத்தை லாபத்தை ஒழித்து லாபமற்ற அந்த மூலதன உற்பத்தியை சம பங்கீடு கொடுத்து பங்கீடு செய்கிற அந்த சமூக அமைப்பை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் அடிப்படையான கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இதை நிராகரித்த காரணத்தினால்தான் அன்றைக்கு நிறைய பேர் இந்த முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி நடந்து பல நாடுகளில் பல முற்போக்காளர்கள் முதலாளித்துவவாதிகள் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அதில் சில பேர் ஏன் நம்ம இப்படி முயற்சி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி ஒரு மாற்று சோசலிசத்தை உருவாக்கக்கூடாது, ஏன் அந்த தொழிலாளிகளை காப்பாற்றக்கூடாதுங்கிற நல்லெண்ணம் கூட இருக்கலாம். அது உண்மையான நல்லெண்ணமா என்ன ஏதுங்கிறது வேற விஷயம். ஆனால் அடிப்படையில் நல்லெண்ணமாக இருந்தாலும் கூட, அது மனிதநேயமாக இருந்தாலும் கூட, அடிப்படையில் அது முதலாளித்துவத்தை பாதுகாக்கிற முதலாளித்துவத்துக்கு சேவகம் செய்கிற ஒரு தத்துவ அமைப்பாகத்தான் இருந்தது. அதுக்கு மாற்றாக விஞ்ஞான சோசலிசம் என்பது இந்த வரலாற்று பொருள் முதல்வாத அடிப்படையில் ஒரு சமூக மாற்றத்துக்கு இட்டு செல்வது. அந்த சமூக மாற்றம் என்பது அடிப்படையில் முதலாளித்துவத்தினுடைய ஆணி வேரை அறுத்தெழுந்து இந்த சொத்துடைமை என்கிற அதை முறியடித்து இந்த ஒரு சமத்துவமான சமூகமயமாக இருக்கிற உற்பத்தியை இன்னைக்கு சமூகத்துக்கே சமூகமயமாக்கிற பரிவர்த்தனை என்கிற அந்த கோட்பாட்டை நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு தத்துவமாக அந்த உண்மையான சோசலிசம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தோழர் எங்கெல்ஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதை படிப்பதன் மூலம் இன்றைக்கும் கூட நம்ம சமூகத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலுக்கு அல்லது சோசியலிச கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலுக்கு இது நிச்சயமாக இடமளிக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.